Hello everyone, assalamu alaikum. Welcome to Faumya's cooking channel. Iniki nama channel la hot chocolate cake எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக்கை பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செய்யறது எப்படின்னு இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார் போகலாம். இதை செய்யறதுக்காக ஒரு கப் மைதா, பவுடர் சுகர், கோகோ பவுடர், பால், ரிஃபைண்ட் ஆயில், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். கோகோ பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கேக் ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஃபஸ்ட் டைம் கேக் செய்கிறவங்க கூட இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவுட்புட் அவ்வளோ சூப்பராக கிடைக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடர் சுகரையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற கேக் எலக்ட்ரிக் பீட்டர், மிக்சி ஜார் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கேக். பாருங்கள், இந்த மிக்ஸ் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் ரிஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எக் சேர்த்து செய்யணும்னு நினைக்கிறவங்க இதில் 2 எக் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக தான் நான் பாலும் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் அடிக்கணும்னு ஒன்றும் கிடையாது. இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டால் போதும், இந்த கேக்கோட பேட்டர் ரெடி ஆயிரும். பாருங்க, கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேட்டராக ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு லெவல் பண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி இந்த கேக்கை நம்ம டின்னில் மாற்ற போகிறதில்ல, நான் இன்றைக்கி மைக்ரோவேவில் தான் செய்ய போகிறேன். ஸோ இதே பவுலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம சாக்லேட் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக 1 கப் ஹாட் வாட்டரில் 2.5 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பவுடர் சுகராக தான் எடுத்திருக்கேன். இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுகர் மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேக்கை நம்ம ஹாட்டாக தான் சர்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சாக்லேட் சிரப்போட கேக் வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மிக்ஸ் மேலே கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் சாக்கோ சிப்ஸ் பிடிக்கிறவங்க சாக்கோ சிப்ஸும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நட்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கேக் மிக்ஸ் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் சிரப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 1 ஸ்பூன் வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் எடுத்திருக்கேன். அவ்வளோதான், நம்ம கேக் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் பிளேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி அவனில் மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவன் இல்லாதவங்க கல்லுப்பு போட்டு குக்கரில் எப்படி கேக் செய்யணுங்கிறத நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. இப்போது 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேக் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிருக்கு.
இந்த மாதிரி ஒரு ஸ்கியூர் வச்சு நான் செக் பண்ணிக்கிறேன். ஒட்டாமல் வந்திருக்கு, கேக் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், கேக் எடுக்கும் போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குன்னு. இந்த வின்டர் சீசனில் இந்த மாதிரி சுட சுட சாக்லேட் கேக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த சாக்லேட் சிரப்போட சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும். சர்வ் பண்ணும்போது இந்த சிரப்போடு சேர்த்து சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எவ்வளோ ஆவி போங்க பாருங்கள், கேக் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த கேக்கை வாயில் வச்சோன்னே கரையும், அந்த அளவுக்கு சூப்பர் மாய்ஸ்டாக இருக்குது. இந்த கேக் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிறத எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.